மதனி, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த குழந்தைய வளர்த்த ஆளாக்கணும். இந்த குழந்தை தன்னுடைய அம்மா எங்கேன்னு கேட்கும் போது விட்டுட்டு போன என் குழந்தை கண்ணுக்கு தெரியும்னு சொல்றாரு. இந்த குழந்தையாலதான் எல்லா பிரச்சனையும். இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் மதனி. இத இங்கே எங்கேயாவது விட்டுட்டு போலாம். இது யாரு பெத்த குழந்தையோ? இது யார் பெத்த? இந்த குழந்தையும் என்ன மாதிரி ஒரு அம்மா தானே பெற்றிருப்பா? எங்க இருந்தாலும் என் புள்ள நல்லா இருக்கணும். நான் இந்த குழந்தைய நல்லபடியா ஆளாக்குறேன். மாமா, இனிமே இவ தான் எங்களுக்கு மகாராணி. எங்க வேண்டாம். மழை வரப்போகுது, வாங்க போறோம். கையில கிடைச்சேன். அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் நினைச்சு ஒண்ணு ஆக போறதில்லை. திருப்பி எழுதவும் முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எங்களுக்கு புள்ளம்மா. பெண்பா, நீதான் என் கனவு, என் லட்சியம், என் எதிர்காலம் எல்லாம். இத பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. எதா இருந்தாலும், என்ன நடந்தாலும், நீ எங்க பொண்ணுங்கிறது மட்டும் எப்பவும் மாறாத நிஜம். மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீ புரிஞ்சுக்கிட்ட போதும். இன்னொரு முறை எங்களை இப்படி தவிக்க விட்டுறாத. பாப்பா, வீட்டுக்கு போ. லட்சுமி, அந்த நந்தினி வெண்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டல்ல, அத சொன்னேன். யோ, அந்த வெண்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையா? ஆமா, எனக்கும் தான். திருநெல்வேலி அல்வாவை வாங்கிட்டு வந்து தட்டு நிறைய வச்சு தனியாவே
வீரன போல இருக்கு. எனக்கும் எனக்கும் எல்லாத்துலயும் பங்கு வந்துறியா ஆண்டி நந்தினி? இப்படி நல்லா இருக்கியா? இந்தாங்க ஸ்வீட். ஜமாய் ஜமாய் ஜமாய். சாரதா பக்கம் வீசிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்ட காத்து இப்ப என் பக்கம் வீச ஆரம்பிச்சிருக்கு. காத்து காத்து அதிர்ஷ்ட காத்து. நந்தினி, நான் நினைச்சதெல்லாம் தானாவே நடக்குது. ஆமா, இப்பதான் ஆல்வா திங்கன போல இருக்குதுன்னு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ ஸ்வீட்டோட வந்து நின்னுட்ட. ஒரு அநாதைக்கு புடவைய கட்டி கொஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, நான் சொன்ன ஒரே வார்த்தையில அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போன அநாத அத நினைச்சு சாரதா ஒப்பாறு வச்சு தேடிட்டு இருக்காங்க. வழக்கமா அடிப்பட்டவங்க தானே அழுவாங்க. நான் அடிச்சவங்களே அழ வச்சிட்டேன். அதுதான் இந்த நந்தினியோட ஸ்டைல். இந்தாங்க இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மொத்தமா கொடுங்க. சும்மா இருடி. பரவால ஆண்டி, இட்ஸ் ஓகே. அப்புறம் நந்தினி, வெம்பாவ வீட்டை விட்டு வெளியே துரத்தந்தோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதே. வெளியே போன மாடு கட்டின இடத்துக்கே திரும்ப வர மாதிரி வீட்டை விட்டு ஓடி போனவ போக்கிடா இல்லாம திரும்பவும் வந்தாலும் வந்துருவாமா? நந்தினி, அவ ஒரு அட்ரஸ் இல்லாத லெட்டர் மாதிரி. அது அனுப்புனவங்களுக்கே திரும்பி வந்துடும் இல்ல, அது மாதிரி அவ திரும்பி வந்தாலும் வந்துருவா. அப்படி வந்துட்டா நீ என்ன செய்யறதுன்னு இப்பவே யோசனை பண்ணு. நீங்க சொல்றதும் சரிதான். அந்த அநாதைக்கு அட்ரஸ் கொடுத்ததே சாரதா தானே. அந்த சாரதாவையே வெளியே துரத்தி அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டா பிரச்சனை தீந்துரும்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். நான் சேலஞ்ச் பண்ண அந்த 48 நாள்ல சாரதாவை வெளியே அனுப்பறதுதான் என்னோட பிளான். அன்பு வாயாலேயே அவங்கள வெளியில போங்கன்னு சொல்ல வைப்பேன். மொத்த குடும்பமும் ஓடி போய் கூட்டிட்டு வந்தாலும் நாம ஒன்னு சேர்ந்து மறுபடியும் அவங்கள விரட்ட வைப்போம். நீ சொன்னது அருமையான திட்டம். ஆனா அத திட்டம் போட்டதோட நிப்பாட்டிடாத. தினமும் நீ அதே வேலையா இருக்கணும். நீ தூங்கும் போது கூட அவளை துரத்துறது எப்படின்னு தான் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற எதை பத்தி யோசிக்கவே கூடாது. நீ அடிப்பட்ட பாம்புல ஐயே பாம்புன்னு சொல்றேனே வருத்தப்படாத. எங்க குல தெய்வத்துல ஒண்ணு நாக தெய்வதமா? எது என் முட்டையும் மாலை எனக்கே தெரியாம கொண்டு போய் கொடுப்பீங்க? அதா அதேதான். அண்ணே, அண்ணி, சீக்கிரம் வாங்க, வெண்ட வந்துட்டா. மாமா, குட்பா. கோபப்படாத நந்தினி, கோபத்தை வெளியே காட்டாம அடுக்கி வச்சு
நேரம் கிடைக்கும் போது எரிமலையா வெடிச்சு காட்டு. எரிமலை வெடிச்சா எல்லாமே அழிச்சு போயிடும். கண்ணு, உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் எந்த நேரத்திலயும் நானும் என் புருஷனும் பண்றோம். சாரதா உனக்கு புது எதிரி, ஆனா நம்ம மூணு பேருக்கும் அவதான் பொது எதிரி. நாம கை கோக்குறோம், எதிரிய நாம சாய்க்கிறோம். நீ உறவாடி கெடுக்கிறதுல பெரிய பிஹெச்டியா பண்ணிருப்ப போல. லட்சுமி, நீ மட்டும் அரசியல நுழைஞ்சேன்னு வச்சுக்க, அமைச்சர் பதவியே உனக்கு கிடைச்சிடும். அப்புறம் எல்லாருமே அக்கா லட்சுமி வாழ்க, அக்கா லட்சுமி வாழ்க, அக்கா லட்சுமி வாழ்க. அப்பவும் நான் தான் உதவியாளரா இருக்கணுமா? சரி சரி, குரல் கொடு. அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். யா யோ, இங்கே பச பச நின்றுட்டு இருக்காம மேல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாயா. நீ திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்பா. அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உள்ளவா. சரி வா. வெண்பாத்த, எங்களை விட்டு எங்க போயிட்டீங்க? வெண்பா கண்ணா, நீ இல்லாம நாங்க எவ்வளவு தவிச்சிட்டோம் தெரியுமா? வெண்பா வா, சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா தானே வளர்ந்தோம். எங்களை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எத்தனை தடவை நீ என்ன வெட்டி ஆபீசர்னு சொல்லிருப்பேன், நான் ஏதாவது கோச்சுக்கிட்டேனா? வெண்பா, இது உன்னோட வீடு. இனிமே யாரு என்ன சொன்னாலும் அது பெருசா எடுத்துக்காத. எல்லாரும் இருக்கும் உனக்காக. சாரதா, உள்ள கூட்டிட்டு போமா. சரிவா. நடந்ததை எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இனிமே இப்படி எதுவும் நம்ம வீட்டுல நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்குமா. இத பாரு, அழாத. நீயும் அழுது, என்னையும் அழ வைக்காத. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். இனிமே எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு என் தலையில சத்தியம் அடிச்சு கொடு. சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ண வேண்டா. யார் தலை மேல யார் கை வைக்கிறது? ஒண்ட வந்த நீ சொந்த கொண்டாடுறியா? யாருக்கோ எங்கயோ பிறந்தவ நீ, இந்த வீட்டு வாரிசா? நந்தினி, நந்தினி இங்க பாரு. இப்படி வா. ராமா, சண்டை வேணாமா? மறுபடி எதுக்கு சண்டை? வீணா எதுக்கு உனக்கு கெட்ட போறேன்? இந்த வீட்டுல யாரை எங்க வைக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? நான் என்ன அடிமையா சொல்லுங்க? நான் என்ன அடிமையா? ஏன் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? நான் என்ன அடிமையா? இல்ல, இவ்வளவு மாதிரி அநாதையா?
ஏய் நந்தினி, ஓவரா போயிட்டு இருக்க. ஏமா, இந்த வீட்டுல உன்னை யாராவது அடிமையா நடத்துறாங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தம் தாமா. உன்னை இங்க யாரும் பிரிச்சு பார்க்கல, நீயே யாரையும் பிரிச்சு பார்க்காத. எல்லாரும் மனசுலயும் ஏதாவது ஒரு காயம் இருக்கும், அதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. போது மாமா, போது. உங்க அட்வைஸ். ஏன் புருஷ சரியில்லை, இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறான். கூட்டு குடும்பம்னா நல்லதுன்னு சொல்லி சொல்லி என்ன இந்த கூண்டுக்குள்ள சிக்க வச்சிட்டான். இந்த பாரு நந்தினி, கூண்டுக்குள்ள பறவை இருந்தா அது பறவைக்கு பாதுகாப்பு, கூண்டுக்குள்ள மிருகம் இருந்தா அது சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு பாதுகாப்பு. எல்லா வீடுகளுமே ஒரு கூண்டு தான். நம்ம வீடு கூண்டா இருந்தாலும் தங்க கூண்டு. சூப்பர் சூப்பர் ஆண்டி. இது அப்படியே உங்க ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தகர கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு தங்க கூண்டுன்னு தம்பட்ட வேற. இந்த தகர கூண்டு கூட உங்க சொந்த கூண்டு இல்ல, வாடகை கூண்டு தான். வீட்டு ஓனர் வந்து கெட் அவுட் சொன்னா நாம எல்லாரும் போய் தெருவுல தான் நிக்கணும். நாம எல்லாரும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஆயிடுவோம், தெரியுமா? ஓவர பேசாத, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சும்மா இரு. ஒரு விதத்துல அவ சொல்றது உண்மைதான். இது சொந்த வீடு இல்லையே, வாடகை வீடு தானே. எல்லாருக்கும் வீடு வாங்குறது ஒரு கனவா இருக்கும், ஆனா சிலருக்கு அது கனவாவே போயிடும். கனவுகள் நிஜமாகணும்னா அதுக்கு போராடணும், போராடி நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். வாங்குவோம் வாங்குவோம். அந்த வீட்டுக்கு வெண்பா இல்லன்னு என் பொண்ணு பேரு நான் வைப்பேன். அதுக்கு பதிலா அநாத இல்லம்னு பேர் வைங்க, அதுதான் பொருத்தமா இருக்கும். இங்க பாரு, திரும்ப திரும்ப வெண்பா அநாதன் சொன்ன நடக்கிறதே வேற. அண்ணின்னு உறவு சொல்லி ஒட்ட பாக்குறியா? போதும் நிறுத்துங்க, போதும். நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா நான் இப்பவே வெளியே போயிடுறேன். வெண்பா, நீ எதுக்கு வெளியே போனோ? இந்த பாரு, உன்னை வெளியில போ சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இது உன் வீடுமா? இது உன் வீடு. இந்த அநாதைங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீடு விளங்காது. யாரடி அநாத? யாரு வார்த்தைக்கு வார்த்தை அநாதன்னு சொல்லி அவளை அவமானப்படுத்துற? இன்னொரு தடவை அப்படி சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நந்தினி, சபையில வச்சு எதை பேசணும்னு தெரியாம நாகரீகம் இல்லாம பேசினது நீதான். நீ நேத்து பேசினதுதான் இவ்வளவுக்கும் காரணம். பாவம், இப்பதான் நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்திருக்கோம். வேண்டாம், இன்னொரு தரம் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துறாத. நீ இந்த வீட்டுல ஒரு மருமக தானே, நான் சொல்றது உனக்கு புரியும்ல? போதும் நிறுத்துங்க மாமா. அடிச்சது அவங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? நான் இதை சும்மா விட மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வரதட்சணை கேட்டு என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி உங்களை நான் உள்ள தள்ளுவேன்.
உங்க குடும்ப மானத்தை நான் இந்த தெருவுக்கு கொண்டு வருவேன். இங்க பாரு, போலீஸ் அது இதுன்னு போன அப்படியே போயிடு, திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடாத. வேண்டாம் வெண்பா, வேண்டாம், அவளை தடுக்காத, போட்டோம். போலீஸும் சட்டமா அவளுக்கு மட்டும்தான் தெரியுமா, எனக்கும் தெரியும். நந்தினி, நந்தினி சொல்லுது கேளு, நில்லுமா.